ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி இருக்கோம். கோவில்பட்டியிலேருந்து எட்டையாபுரம் போகிற வழியில் முத்துவிலாஸ் ஹோட்டல் ஃபேமஸ். இந்த கடையை பற்றி யூவில் பார்த்தாலும் கிடைக்காது, ஆனால் எங்கிட்ட கேட்டால் கிடைக்கும். ஏன் கிடைக்கலாம், எங்கூட சேர்த்துன்னு ஒருத்தர் நம்ம நம்பர் தான் இங்கே சொன்னதுனால இந்த கடைக்கு வந்தோம். நம்ம கூட இன்றைக்கி யார் ஜெயின் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா சுதன் ஜெயின் பண்ணிருக்காரு. பார்த்தீங்கன்னா குருபரன் ஜெயின் பண்ணிருக்காரு, கியூபா, அதுக்கப்புறம் செல்வா வளர்க்கும் போல் தான் ஹாரி. இன்னைக்கு வந்து ஹேரி என்ன சொல்றாருன்னா, நம்ம சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போடணும் கிடையாது, வீடு எடுக்கிறதா மட்டும் தானே ஹோட்டல் போடுறாரு. அதனால ஸ்பெஷலா அவங்க முத்துவிலாஸ் இருக்கும். இந்த கடையில மட்டன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்த டைம் வந்து 2 o'clock மட்டன் பிரியாணி சுத்தமா இல்ல, வழக்கமான லேட்டு. நமக்கு கிடைச்சது முட்டையும் கோழியும் தான். இருக்கிற முட்டையும் கோழியும் சாப்பிட்டு பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்க தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கோம். கடை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நல்லா இருக்கு. முன்னாடி வந்து இப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன், 10 பேர் தான் போக முடியும். நாங்க எதுவுமே கேட்கல, சரி வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு பிளாக் எடுப்போம் டேஸ்ட பாத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துருச்சு சிக்கன். சிக்கனுக்கு முட்டை கொடுத்துருக்காங்க, முட்டைக்கு முட்டையும் வந்துடும். சாப்பிட்டுட்டு ரிவ்யூ போடுறோம், வாங்க என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு பக்கத்து டேபிள் ஒரு அண்ணா சொன்னாங்க, இங்க வந்து கொஞ்சம் குளம்பூத்தி அவங்களே அப்படியே வச்சுட்டு அவரே கவர் பண்ணி காட்டுற பாருங்க. அவர் வீடியோல வருவார் கண்டிப்பா, நீங்க வந்து ஆகணும். இப்ப வரட்டும், ஹாரி நீங்க சாப்பிட ஆரம்பிங்க, லைட்டா டேஸ்ட் பார்ப்போம் அப்படி இருந்துட்டு. பிரியாணி மைல்டா இருக்குங்க, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம மைல்டா இருக்கு. சூப்பர் அண்ணா, வீடியோல வந்தாரு கிச்சு பாருங்க. இப்ப எத்தனை வருஷமா கடை ரெண்டாயிருக்கு? ஓ, அங்க இருந்து மாத்திட்டாங்க. ஓகே ஓகே, அதுதான் இந்த ரோடு எட்டையபுரம் ரோடு. இப்ப கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்துருச்சீங்க, எத்தனை வருஷம் ஆச்சுங்க வந்து? சரி ஓகே. நம்ம ஏரியாவில் வந்து ஜென்ரலாகவே குழம்புத்தி அப்படியே நல்லா இருக்கும். இங்கேயுமே அண்ணன் சாப்பிட்றத பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு, சரி வாங்கிடுவோம். பக்கத்துல அண்ணன் சாப்பிட்டுருந்தாரு. ஆமாம், அவர் சாப்பிட்டு முடிச்சானா அவரை லைட்டாக உள்ள கூப்பிட்டுவோம். யுவர் டேஸ்ட் எப்படி இருக்கு? அண்ணா வணக்கம், உங்க பேர் என்னது? மனோஜ்குமார். ஓகே ஓகே, நீங்க எத்தனை வருஷமா வந்து சாப்பிட்டு இருக்கீங்க? என்ன அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அது நல்லா தான் இருக்கும். ஓகே, அது எல்லா புரோட்டா இருக்கு. ஓகே, இங்க என்ன புரோட்டா கிடைக்குமா இந்த கடையில? இந்த கடையில என்ன புரோட்டா இருக்கா? ஓ சரி சரி சரி, ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதுனாலதான், நீங்க சொன்னதுனாலதான் இந்த அப்டேட் எல்லாம் வாங்கணும். உண்மையிலேயே ரொம்ப நன்றி. உங்க பேரு? ஹரிஹரன். சூப்பர், வாழ்த்துக்கள். நல்ல நல்ல கடையா போய் சாப்பிட்டுட்டு எங்க சேனலுக்கு ஒரு கமெண்ட் போட்டு வருங்க. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ், பை பை பை.
போன்ல சட்டகாசமா இருக்கு, மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லுவாரு. பாக்க அட்டகாசமா இருக்கு. ஆ புடிச்சுக்கோங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஷேரிங் வச்சிருங்க. இது வந்து பிச்சு போட்ட புரோட்டா. ஆனா இந்த சாலை தானே ஊத்துவீங்க. மட்டன் சுக்கால எதுவும் கிரேவி மாதிரி இருக்குமானா? அது எல்லாம் முடிஞ்சு என்ன மாப்பிள்ள புரோட்டா எப்படி இருக்கு? போதும் நான் போதும் வேண்டாம். செல்வா புரோட்டா எப்படி இருக்கு? நல்லா காரமா சாப்பிடலீங்க? காரமா நல்லா இருக்கு. ஆ சுக்கர் நல்லா இருக்கு. ம், அவருக்கு ரொம்ப காரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா புரோட்டா காரமா இருக்குங்களா? அண்ணே கொஞ்சம் வரப்பதான் கேட்டாரு. ம், ஏய் அப்பலாம் இல்ல. ஆமாண்ணே அண்ணே காரமா காரமா இவ்வளவு காரமா கேட்டாரு. ஆனா இவ்வளவு காரம் நல்லதே நினைக்கல. புரோட்டா புரோட்டா எப்படி இருக்கு? புரோட்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. காரமா எப்படி இருக்கு? காரம் உங்களுக்கு ஓகேவா? கரெக்டா இருக்கு. குழந்தைங்க கூட சாப்பிடலாம். குழந்தைங்க எல்லாம் சாப்பிட முடியாது, காரமா இருக்கு. காரமான அண்ணன் கொஞ்சம் காரமான ஆளு. அதனால காரமான ஆளு கூட கண்டிப்பா. ஆமா குடல் வந்து நம்ம நார்மலா கேட்டோம், அது கொடுக்கறது கிரேவி மாதிரி கொடுக்குறாங்க. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஒயிட் ரைஸ் எல்லாம் வச்சு நாக் அவுட் பண்ணோம்னா அம்சமா இருக்கும் போல, அட்டகாசமாவும் இருக்கும் போல. குடல் குழம்பு சாப்பாடுங்க நல்லா இருக்குது. குடல்ல வந்து என்ன இல்லாம இருக்கு. காய்கறி அண்ணன் தான் பாரின் இருந்தமே. அண்ணன் இவர் இல்ல, இவர் ஃப்ரம் ஓமன். நான் சைன் பண்ணிருக்கேன். ரசம் இருக்கா? புளிப்பு புளிப்புலாம் கரெக்டா? ரசம் ரசமா இருக்கு. அவரே சொல்றாரு நறுக்குன்றது. பிரியாணி சூப்பரா இருந்து, மைல்டா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அண்ணா ட்ரை பேப்பர் போட்டு. ஓ ட்ரை பேப்பர் அண்ணா. அண்ணா ட்ரை பேப்பர் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரைட்ண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓ சரி சரி, ஊற வச்ச புரோட்டா நல்லா இருந்துச்சுண்ணா. ரைட்டு, ஒரு ஹாய் சொல்லு. ரைட்டு சரி, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பையண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. வழக்கம் போல் பில் பே பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள நம்ம வீடியோட தான் வந்தோம். நல்லா எடுத்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிச்சன் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு என்ன எதுன்னு எல்லாம் காட்டினாங்க. ட்ரை சிக்கன் நல்லா இருந்துச்சுங்க. செல்வா உங்கள் ஃபீல் என்ன? ஆ சாப்பாடு நல்லா இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் கியூபா அந்த ரசத்துக்கான அந்த சீக்ரெட் என்ன? ரசத்துக்கான சீக்ரெட்னா அஜினமோட்டோ தான் அதுல. ஓ அஜினமோட்டோ ஆட் பண்ணிருக்காங்க. அந்த டேஸ்ட் வந்து அந்த ரசம் சாப்பிட்டா தெரியுது அஜினமோட்டோ ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, மேபி அவங்க மத்த சிக்கன் வெரைட்டிலயும் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இல்ல கியூபா, இப்ப அஜினமோட்டோங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மேல போகும்போது ஆட் பண்ணாதானே அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அஜினமோட்டோ ஆட் பண்ணாம டேஸ்ட் கொண்டு வரலாம். இவங்க அஜினமோட்டோ ஆட் பண்றாங்கன்னா அது ஒரு சுதன் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன இதை பத்தி?
எனக்கு வந்து ஒரு அபோ அவரேஜ் ஹோட்டல் தான் இது. ஓகே ஓகே. சுமாரா தான் இருந்துச்சு. அந்த பெப்பர் சிக்கன் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஓகே. அது சிக்கன் போன்லெஸ் ஓகே தானா? சிக்கன் போன்லெஸ் நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ராஆர்டினரியா இது இல்ல. ஓகே. இவ்வளவு தூரம் தேடி வந்து சாப்பிடுறதுக்கு அவுட் இல்ல. ஓகே 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 ஓகே. இந்த இதெல்லாம் இவ்வளவு தூரம் தான் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? ஒரு 80 கிலோமீட்டர் வந்திருக்கோம். சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் அந்த பிளானே கிடையாது. நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி.